இந்த வீடியோல நாம பைப்பிங் வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாம பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1/1 ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கழுத்து பீஸ்க்கு எவ்வளோ தேவையோ, பைப்பிங் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்படி வந்து மடித்து இந்த ஓரத்தில் எஜ்ஜில் வந்து எஜ்ஜிலையும் கொஞ்சம் நவுத்தியே தையல் போட்டுக்கலாம். மடிச்சு அடிச்சுட்டு வந்து ஜாயின் கிராஸ் பீஸில் ஜாயின் நிறைய வராத அளவுக்கு பார்த்துங்க. ஏன்னா எனக்கு பீஸ் இல்லைங்கிறதுனால நான் நிறைய ஜாயின் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ண இடத்துல கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு தெரியுதுங்களா, பீஸ் தெரியுதா, இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் தான், நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கிறேன். சாரி அந்த கலரில் இருக்கிறதுனால நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்படி கொஞ்சம் விட்டு இது வந்து இப்படி திருப்பி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி உள்ள இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து
உள்ளே வராப்போ மடிச்சுக்கோங்க. மடித்து நம்ம இந்த இடத்துல தையல் போட போகிறோம். எட்டு கையில் போட்டு ஆரம்பிங்க. ரெண்டு பீஸ் நேராக இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுவாங்க. அப்படியே ரவுண்டாக தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுறதுன்னா உருட்டி அடிக்க போகிறோம். எப்படின்னா இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இப்படி வந்து நம்ம இது வந்து உருட்டி அடிக்க போகிறோம். இது வந்து இந்த கிளாத் வந்து இப்படி மேலே இருக்கணும். இப்படி உருட்டி அடிக்கிறப்போ இந்த தையல் வந்து இப்படி போகணும். இது வந்து நம்மளுக்கு எப்படி வரும், நம்மளுக்கு பைபிங் வந்து இப்படி வரும் பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த கிளாத் இப்படி மடித்து இப்படி இதை வந்து பாதி அளவுக்கு உருட்டி வச்சுக்கணும். உருட்டி அடித்து நம்ம இதில் தான் வந்து தையல் போட்டு வரணும். பைப்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது மட்டும்தான் தூக்கணும். நூல் வந்து உள்ளே குத்தி இருக்கணும், கிளாத்தோட குத்தித்தே எடுக்கணும். ஊசி வந்து இப்படி உள்ளே குத்தி இருக்கணும், கிளாத்தோட குத்தி இருக்கணும். கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, இந்த எஜ்ஜிலேயே வரணும்.
கொஞ்சம் பார்த்து மெதுவாக பொறுமையாக அடிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருந்ததுன்னா இப்போ தான் பலகாரமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் வரும். இவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு வந்து பைபிங் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நம்ம வெறும் பீஸ் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி வந்து நம்ம பைப்பிங்கை வைக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.